இந்த அப்டேட்ல வந்து நான் எதை பத்தி சொல்ல போறேன்னா, மெர்சல்ல வந்து மொத்தம் மூணு மெஜிசியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த மேஜிக் ட்ரிக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து விஜய் வந்து ட்ரெயின் பண்றதுக்காக என்னோட ப்ரீவியஸ் வீடியோல வந்து கோகோ ரெக்கியோம் அப்படிங்கிற ஒரு மெசடோனியா வச்சு அந்த ஒரு மெஜிஷியனை பத்தி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நீங்க பாக்கலாம், என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து செக் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மெஜிஷியன் அவர் வந்து கனடாவில இருந்து வர வச்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து ராமன் சர்மா. அவர் வந்து ரீசெண்ட் டைம்ல ஒரு சினிமா சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டாங்க. அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான் வந்து இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்க கனடாவில இருந்து வந்திருக்கிறதுனால கனடாவில விஜயோட ஃபேன் பேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு பேருக்கு வந்து அவரை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனை வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் வந்து லாட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு வந்து அங்கேயும் இருக்காங்க, முக்கியமா எல்லா ஏஜ் குரூப்லயும் யங் பீப்புள்லேருந்து ஓல்ட் பீப்புள்லேருந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விஜய் வந்து இந்த படத்துல அவரே வாண்டடா வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக் ஏதாவது வந்து ட்ரை பண்ணாரா அப்படின்ட்டு ஏதாவது கேட்டிருந்தாங்க. அந்த க்வெஸ்சனுக்கு வந்து விஜய் வந்து வாண்டடா நான் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா எந்த ட்ரிக்கும் வந்து அவரு இஷ்டப்பட்டு பண்ணல. ஆனா நான் சொல்லி கொடுத்த நான் ட்ரைன் பண்ண தினமும் வந்து ஒரு ட்ரிக் வந்து அவருக்கு சொல்லி கொடுப்போம், அதை வந்து ஒன் ஆர் டூ டேக்ஸ் வந்து சூப்பரா வந்து பெர்ஃபெக்டா வந்து பண்ணி முடிச்சிருவாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, காயின்ஸ் பிளஸ் கார்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி வந்து மேஜிக் பண்ணும்போது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி மேஜிக் ட்ரிக்ஸ் ஏதாவது வந்து மெர்சல் படத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டது வந்து கண்டிப்பா இருக்கு. காயின்ஸ் வச்சும் சரி கார்ட்ஸ் வச்சும் சரி பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதையும் வந்து விஜய் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. முக்கியமா வந்து ஒரு மேஜிக் அப்படிங்கிற விஷயம் வந்து படத்துல கொண்டு வரும்போது விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாகவே தேவைப்படும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஹாலிவுட்லயும் சரி இந்தியாவிலயும் சரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அதனால மெர்சல் படத்துல எந்த அளவுக்கு வந்து அந்த விஎஃப்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரீன்ல காமிக்கிறதுக்கா அப்படின்ட்டு ஒரு க்வெஸ்சனை வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரிக்ஸ் வந்து செல்ஃப் லேர்ன்ட் ட்ரிக்ஸ் தான், மோஸ்ட்லி வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க ஹாலிவுட்ல பார்த்தாலும் சரி நிறைய படங்கள்ல விஎஃப்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, மேஜிக் ட்ரிக்ஸ் மேஜிக் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து காமிக்கும் போது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படங்கள்ல ஒரு முக்கியமான படம் வந்து பிரஸ்டீஜ். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதிகமான ட்ரிக்ஸ் வந்து அதுல காமிப்பாங்க, அது வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அதுல சொல்லுவாங்க. எல்லாமே வந்து செல்ஃப் லேர்ன்டு ட்ரிக்ஸ் தான், எந்த ஒரு விஎஃப்எக்ஸ் இருக்காது. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க, அது வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. அதோட கிளைமேக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா இருக்கும். சோ அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதை வந்து இப்போதைக்கு சொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சி சொல்லிடுறேன். இந்த மெர்சல் படத்துல வர்ற ட்ரிக்ஸ் வந்து அந்த படத்துல வர்றதுல ஒரு 25% அந்த படத்துல வர்ற மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தா கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்றேன். ஏன்னா வந்து அவ்வளவு நல்ல படம் அது. மெர்சல் படத்தோட அடுத்த அப்டேட்டா ராமன் சர்மா மெர்சல் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணி காமிச்ச ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரிக் வந்து நம்மளோட சேனல்ல அடுத்த 1 or 2 hours வந்து அப்லோட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.